हरि ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरा। ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। श्री ललिता सहस्रनाम स्तोत्रं श्लोकं 27। இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா ஜ்வாலா மாலினி காங்க்ஷிப்த வன்னி பிராகார மத்தியதா. இந்த ஸ்லோகத்தில் இரண்டு நாமாக்கள், கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. சக்கரராஜத்திலையும் கேயசக்கரத்திலையும் ஆயுதங்கள் ஏந்தி மந்திரிணி தலைமேல அம்பாள் வரா. அப்படின்னு 26வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இதில் கிரிஜக்ரம் அப்படிங்கிற ரதத்தில் தண்டம் ஏந்திண்டு வாராகியோட தலைமையில் வரான். தண்டம் அப்படின்னா சைன்யம், சைன்யங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் தண்டநாதாயினி. இந்த தண்டநாதாயினி அம்பாளோட பஞ்ச பாணங்கள்லேருந்து வந்தவள். வாராகின்னு இவளுக்கு இன்னொரு பெயர். வாராகிங்கிறது பன்றிமுகத்தை உடையவள். அம்பாளுக்கு என்னெல்லாம் தன்மைகள் உண்டோ எல்லாமே வாராகிக்கு கொடுத்து வைத்திருப்பது ஐதீகியம். துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம் எப்படி அம்பாள் பண்ணுறாளோ அதே மாதிரி வாராகியும் இதை ரெண்டுத்தையும் பண்ணுவா. பல கோவில்களில் வாராகியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போய் அம்பாளை போய் சேவிக்கிற வழக்கம் உண்டு. கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. கிரிச்சக்கரம் அப்படிங்கிற தேரில் வாராகி எனும் தேவி தலைமேல சூழ திரண்டிருப்பவள். ஜுவாலா மாலினி காங்க்ஷிப்த, ஜுவாலா மாலினி தேவி அனுப்பிய அக்னி கோட்டையோட மத்தியில் அமர்ந்து படை நடத்துபவள். பண்டாசுரனோட யுத்தம் ஆரம்பித்தப்போ அவனால் அம்பாளுக்கு எந்த கேடும் வரக்கூடாதுன்னு ஜுவாலாமாலினி தேவி நெருப்பு கோட்டையை உருவாக்கி அதற்கு நடுவில் அம்பாளை அமர்த்தினான். கிரிச்சக்கரம் அப்படிங்கிற தேரில் வீற்றிருக்கும் வாராகியால் வழிகாட்டப்பட்டவள். ஜுவாலாமாலினி சக்தியால் அமைக்கப்பட்ட அக்னி பிரகாரத்தோட நடுவில் அமர்ந்திருப்பவள். இது 27வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.